வணக்கம் இந்த வீடியோவில் நிறைய திரைப்படங்களில் நகைச்சுவை நடிகராக நடிச்சிருக்கிற ஒருவரல் கிருஷ்ணராவோட பெயர் காரணத்தை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச சின்னத்தம்பி படத்தில் கவுண்டமணியோட மாமனாராக நடிச்சிருப்பாரு கிருஷ்ணராவ் இதே மாதிரி நிறைய கவுண்டமணி படங்களில் நடிச்சிருப்பாரு கிருஷ்ணராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வெளியான ஒரு விரல் அப்படிங்கிற படத்தில் நடித்ததுக்கு அப்புறமா தான் அந்த படத்தோட பெயரே இவருக்கு புனை பெயராக அமைஞ்சது இந்த படம் தான் கிருஷ்ணாராவோட முதல் படம் ஒரு வீரல்னு இந்த படத்துக்கு ஏன் பெயர் வச்சாங்க கிருஷ்ணராவ் என்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாருன்னு பார்ப்போம் இந்த படம் ஒரு த்ரில்லர் படம் இந்த படத்தோட கதை சுருக்கத்தை பார்ப்போம் இந்த படத்தில் தேங்காய் சீனிவாசனம் நடிச்சிருப்பாரு சிஐடி கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு படத்தோட ஆரம்ப காட்சியிலேயே எஸ்டேட் ஓனர் ஒருத்தர் இறந்துடுறதா காட்டுறாங்க அவங்க வீட்டு வேலையால் பெரிய முதலாளி இறந்துட்டாருங்க அப்படின்னு அவங்க குடும்ப டாக்டர்கிட்ட சொல்ல வர்றாரு உடனே டாக்டரும் அவங்க ரெண்டு பசங்களுக்கும் தந்தி அனுப்ப சொல்லி எஸ்டேட் மேனேஜர்கிட்ட சொல்ல சொல்கிறாரு தந்தியை பார்த்ததுமே அவங்க ரெண்டு பசங்களும் கிளம்பி வர்றாங்க கூடவே அவங்களோட நண்பனையும் கூட்டிகிட்டு வராங்க அந்த நண்பன் துப்பறியதில் ஆர்வம் உள்ளவராக இருக்கார் இறந்து போன எஸ்டேட் ஓனரோட ரெண்டாவது பையன் அவங்க அப்பா இயற்கையாக சாகலை அவரை யாரோ கொலை செஞ்சுருக்கலான்னு சந்தேகப்படுறான் இதை பற்றி அவனோட நண்பன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் வீட்டு வேலையால் சொன்னதா ஒரு விஷயத்த நண்பன்கிட்ட சொல்கிறான் வீட்டு வேலையாலும் அவங்க அப்பாவும் காட்டுக்கு வேட்டையாட போனதாக சொல்கிறாங்க வேட்டையாடி முடிச்சுட்டு அவங்களுக்கு சொந்தமான எஸ்டேட் வழியாக வந்துட்டுருக்காங்க அங்கே ரெண்டு பொண்ணுங்க விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்த எஸ்டேட் ஓனர் திட்டுறாரு கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணோட அண்ணன் அங்கே வந்துடுறாரு அவர் தான் கிருஷ்ணாராவ் நடக்கிற சண்டையை பார்த்துட்டு கிருஷ்ணாராவ் முதலாளி உங்களை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொன்னதா வேலையால் எஸ்டேட் ஓனரோட ரெண்டாவது பையன்கிட்டையும் அவனோட நண்பன்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான் இதனால் அவங்களுக்கு கிருஷ்ணாராவ் மேலே சந்தேகம் வருது கிருஷ்ணாராவ் ஒரு அப்பாவி அனனாக தான் நடிச்சிருப்பார் இந்த படத்தில் கிருஷ்ணாராவோட தங்கச்சி மட்டும் வீட்டில் இருக்கிற நேரத்தில் எஸ்டேட் மேனேஜர் அங்கே வந்து தங்கச்சிக்கிட்ட வம்பெழுத்திக்கிட்டு இருப்பார் இந்த இடத்துல தான் தேங்காய் ஸ்ரீனிவாசன் என்ட்ரி ஆகிறாரு சீனிவாசன் மாறு வேஷத்தில் வந்து எஸ்டேட் மேனேஜர்கிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாற்றிடுவார் உங்கள் அப்பா இறந்து போனதுக்கு உங்கள் குடும்ப டாக்டர் கூட ஒரு காரணமாக இருக்கலாம்னு ரெண்டாவது பையன் கிட்டே நண்பன் சொல்லிகிட்ருக்கான் அவனுடைய நண்பனே இதை கண்டுபிடிக்கிறதுக்காக டாக்டர் வீட்டுக்கு போகிறான் டாக்டர்கிட்ட எனக்கு நெஞ்சு வலி இருக்குது டாக்டர் நீங்கள் நெஞ்சு வலிக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டதான் சொல்கிறாங்களே டாக்டர் அப்படின்னு கேட்குறான் அந்த மருந்து வச்சும் அவரை காப்பாற்ற முடியலன்னு டாக்டர் சொல்கிறாரு ஓ அப்படின்னா உங்கள் மருந்தை கடைசியாக சாப்பிட்டது பின்னாடி தான் இறந்துட்டாரான்னு கேட்குறான் இதை கேட்ட டாக்டர் கோபமாயிடுறாரு மன்னிக்கணும் டாக்டர் நான் விளையாட்டுக்கு தான் அப்படி கேட்டேன்னு சொல்லி சமாளிச்சிட்றான் ங்காய் ஸ்ரீனிவாசன் அந்த எஸ்டேட்டில் ஒரு வேலை கேட்டு வர்றாரு அசிஸ்டண்ட் மேனேஜராக வேலையிலையும் சேர்ந்துடுறாரு பசங்களோட நண்பன் வந்து டாக்டர் வீட்டுக்கு மறுபடியும் போகிறான் அவன் எடுத்துட்டு வந்த ஒரு சின்ன எலும்பு துண்டை டாக்டர்கிட்ட காட்டி இது எதோட எலும்பு துண்டுன்னு பார்த்து சொல்லுங்கள் டாக்டர்னு கேட்குறான் டாக்டர் அவரோட வீட்டில் வச்சுருக்கிற மனித எலும்பு கூட்டோட பொருத்தி பார்க்குறாரு நிச்சயமாக ஒரு மனித விரலோட எலும்பு தான்னு சொல்கிறாரு இந்த ஒரு விரலை தான் இந்த படமே நடக்கிறது அதனால தான் இந்த படத்துக்கு ஒரு விரல்னு பேர் வச்சிருக்காங்க கொலை செஞ்சுருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை இந்த படத்தில் கிருஷ்ணராவ் ஒரு சில காட்சிகளில் மட்டும்தான் வந்திருப்பாரு இந்த படத்தில் மற்றவங்க எல்லாம் நிறைய காட்சிகளில் போது கிருஷ்ணராவுக்கு மட்டும் எப்படி இந்த படத்தோட பெயரு புனை பெயராக அமைஞ்சதுன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இப்போ முன்னணியில் வந்துட்டு யோகி பாபுவை பற்றி எல்லாருக்குமே தெரியும் இயக்குனர் அமீர் நடித்த யோகிங்கிற படத்தில் நடித்ததுக்கு அப்புறமா தான் பாபுன்னு இவரை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க யோகி பாபனும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி தான் ஒருவரல் கிருஷ்ணாராவும்ங்கிற பெயரும் இவருக்கு வந்தது இதே மாதிரி வெண்ணிற அடைமூர்த்தி தேங்காய் ஸ்ரீனிவாசன் இவங்களுக்கும் புனைப்பெயர் இருக்குது படத்தோட பெயரே புனை நிறைய பேருக்கு அமைஞ்சிருந்தாலும் தேங்காய் ஸ்ரீனிவாசன் போல் வேறு காரணங்களால் புனைப்பெயர் வந்த கதையும் உண்டு இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்